பிரதிதாமகன் பெயர் பிரம்மாவுக்கு. பிரம்மாவன் ஆதிகமலத்திலே பெற்றவராற்பதனாலே பிரதிதாமகன் அப்படின்னு அவருக்கு பெயர். பிதிருபிதாமக பிரபிதாமகால் அப்படின்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வேற அர்த்தம். பிதிருபிதாமக பிரபிதாமகால் அப்படின்னாலே இந்த பரம்பரையை சொல்லலே, அது ஆச்சாரிய பரம்பரையை சொல்ற, ஞான பரம்பரையை சொல்றது. ஆகதோகம் திருஷ்டுகாமகா, உன்னுடைய யஜ்ய மகோத்சவத்தை பார்ப்பதற்காக நாம் வந்தோம், யஜ்யத்தில் விசேஷமாக ஆராதிக்கப்பட்டோம், அதனால லோகானுகிரகத்துக்காக வேண்டி அர்ச்சாரூபம் பரிகிரகத்து கொண்டு இந்த ஹஸ்திகிரியிலே எப்பொழுதும் வாசம் பண்ண போகிறோம். காஞ்சிபுரம் உபாகத்ய ஏதே பஷ்யந்தி மாம் நராஹ, எந்த ஜனங்கள் பக்தி ஸ்ரத்தையோட காஞ்சிபுரம் வந்து வரதராஜனாக இருக்கக்கூடிய என்ன சேவிப்பார்களோ அவரவர்களுக்கு இஷ்டமான வரன்களை தந்து கொண்டு இருப்பேன் அப்படிங்கறதுனாலே எனக்கு வரதன் என்கின்ற திருநாம். துத்யம் ததாபி மத் பக்தி மத் பக்தாகிரேசரோ பவானே, என்னுடைய பக்தர்களுக்கு இல்லாம அக்ரேசரனாக நீர் இருக்கிறீர், என்னுடைய சரணத்துல திடமான பக்தியை உனக்கு கொடுத்தேன், ஆனால் ஸ்வேஸ்வே அதிகாரே யா நிஷ்டா சகுண பரிகீர்த்திதா என்றதனாலே அவரவர்கள் அவரவர்களுடைய அதிகாரத்தில் இருந்து அவரவர்களுடைய கடமையை செய்யணும், அதுதான் என்னுடைய திருவாராதனம். அதனால நீர் பிரம்ம பட்டத்திலேயே இருந்து கொண்டு என்னுடைய ஆராதன ரூபமான லோக நிர்வாகத்தை செய்து கொண்டிருப்பீராக. மகாப்பிரளய கால பரியந்தம் நீர் உம்முடைய அதிகாரத்தில் இருந்து விஷ்ணு பக்தி உடையவராக நீர் இருக்கிறதுனாலே அது பிறகு மோட்சத்தை அடைவி அப்படின்னு பிரம்மதேவனுக்கு வரம் கொடுத்து அனுப்புறார். எம்பெருமான் இங்கேயே தங்கிவிட்டார். கரிசைலே பிரதிஷ்டாப்ய பாஞ்சராத்திர விதானதா விஷ்ணு வரேண்யம் வரதம் பிரம்மோத்சவமதா கரோது. எம்பெருமான பாஞ்சராத்திர விதானத்தினாலே பிரதிஷ்ட பண்ணி பிரம்மாவே ஆதி பிரம்மோத்சவத்தை பண்ணினார். முதல் பிரம்மோத்சவத்தை பிரம்மா பண்ணினார். அந்த பிரம்மோத்சவமே பின்னா பிற்காலத்தில் உள்ள பக்தர்களாலே தொடர்ந்து இன்று வரையிலும் பண்ணப்படுகிறார். விஷ்ணுவை ஆராதிப்பதற்காக வேண்டி நிறைய அக்ரஹாரங்களையும் சுத்தி வர ஏற்படுத்தினார். பூர்ணமாக வேதாத்தியனம் பண்ணின சோத்திரியர்களையும் அங்கு வசிக்கும்படியா செய்தார். பகவத் கைங்கரியம் பண்ணக்கூடிய எல்லா கைங்கரிய பரவர்களையும் காஞ்சிபுரத்தில் குடியேற்றினார். காஞ்சிபுரத்தை ஒரு பிரதான நகரமாக ஆக்கிவிட்டு பிரம்மதேவன் விடை பெறும் பொழுது, ஒரு குழந்தையை விட்டு பிரியும் பொழுது சுவாமி ராமானுஜருக்கு எல்லா ஏற்பாடுகளும் மேல்கோட்டைகளை பண்ணிவிட்டு திரும்பி புறப்படுறார். மேல்கோட்டையிலேயே இனிவே இருந்துடு வருவோம்னு பெரிய பெருமாளுக்கு தோணி போய் அதனாலே பெரிய பெருமாள் கூட்டு அனுப்பிச்சுட்டார் ஸ்ரீரங்கத்துக்கு வர சொல்லி. இங்க விட்டு பிரியணும் செல்ல பிள்ளைய, அப்பதான் ஒரு நில புரிஞ்சுதான். ஏனால் புள்ள ஒரு இடத்துல வேலை பார்க்கறான், புருஷன் ஒரு இடத்துல இருக்கிறான், வயசான புருஷன் கிராமத்துல இருந்து வரமாட்டேன்னு அடம் பண்றான், புள்ள பம்பாயில இருக்கிறான் என்னோட சித்த வந்து இருமா அப்படின்னு கெஞ்சறான். கெஞ்சறான்னால நீங்களும் வாங்க போவோம் சொன்னா அவர் வரமாட்டேங்கிறார். சரி புள்ள நிர்பந்தித்து கூப்பிடறானே அப்படின்னு நினைச்சிட்டு புள்ளைகிட்ட இருந்து ஒரு பத்து நாள் ஆச்சானோ உடனே இவர் நினைவாவே இருக்கிறார், தலிக பண்ணாரோ சாப்பிட்டாரோ என்ன பண்ணாரோ அப்படின்னு இவர் நினைவாவே இருக்கு. சரி இவரோட இருந்து விடுமோ அப்படின்னு நினைச்சிருந்தாலும் புள்ள என்ன பண்றானோ, தீபாவளி ஆச்சு, இன்னைக்கு பொங்கல் பொங்கல் ஆச்சு, தனியா என்ன பண்ணிட்டு இருக்கோ, நான் ஒத்தி இருந்து தனியா தானே சமையல் பண்ணி சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு புள்ள நினைவாவே இருக்கு. இப்படி இருதல நினைவா ஒரு ஸ்திரீ கஷ்டப்படுவளே, அது போல கஷ்டப்பட்டாராம் ராமானுஜர். இங்க மேல்கோட்டையில இருந்து செல்ல புள்ளைய கவனிக்கிறதா, அங்க இருந்து பெரிய பெருமாளை கவனிக்கிறதா, பெரிய பெருமாள் பர்த்தா செல்ல புள்ள குழந்தை தான் ஒரு இந்த நிலையில சமப்படுறார். பெருமாள் கூப்பிட்டுட்டா அப்புறம் உத்தரவு, பர்த்தா கூப்பிட்டுட்டா கிளம்பணும். அப்படி கிளம்பும் போது சொல்லி கிளம்புறாராம், பல ஸ்ரீவிஷ்ணவர்களை குடியேற்றி செல்ல பிள்ளையை ஆராதனம் பண்ண முடியாத ஏற்பாடுகள்லாம் மேல்கோட்டையில எல்லாம் சுவாமி ஸ்ரீரங்கம் போல பண்ணி வச்சிருக்கிறார். புறப்படும் போது சொல்ற, நீங்கள் எல்லாரும் கண்கள கண்ணீர் ததும்ப செல்ல பிள்ளைய கிணத்தடி பிள்ளை போல கவனிச்சு கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு போ. கிணத்தடியில அம்மா குளிச்சென்று துணி தோச்சென்று இருந்தாலும் கூட குழந்தை விளையாடினாலும் மொட்டக்கணரா இருந்தா தவிழ்ந்து போய் கணத்துல விழுந்துட போறது ஒரு கண்ணு அந்த குழந்தையிடத்திலேயே இருந்து காரியங்களை செய்யறது போல நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் செல்ல பிள்ளையனுடைய நிகாவில இருங்கள் என்று உத்தரவிட்டு போறார் இல்லையா. தெரியும் போது கண்ணீர் தானே வரணும். தனக்குன்னு தோன்றிய பெருமாள் அஸ்வமேத உத்தர வேதிகையிலிருந்து அக்னிகுண்டத்திலிருந்து தனக்குன்னு தோன்றிய பெருமாள் தானே கோவில் நிர்மாணம் பண்ணி காஞ்சிபுர நகர நிர்மாணம் பண்ணி பிரம்மோற்சவம் கண்டுகளை செய்து பல வைதிக வைஷ்ணவர்களையும் குடியேற்றி உற்சவங்களெல்லாம் இப்படி செய்யலாம் சொல்லிவிட்டு வரதனிடத்தில் விடை பெற்றுக்கும் பொழுது லோகநாதனாயிருந்தாலும் மும்மூர்த்தியில ஒத்தராயிருந்தாலும் கண்ணீர் வரதாம் பிரம்மதேவனுக்கு. பகவத் விவகாக்கலாந்த விஷ்ணு பசியம் புன புன பரபேஷ்டியம் பதம் பிராதையே. பிரம்மலோகத்துக்கு திரும்பினார். நினைவோட சொல்லணும் என்ன, சரஸ்வதி கோபிச்சென்று போயிட்டான் தானே கதா ஆரம்பம். அதனாலே சரஸ்வத்யாச்சம்யுதராயா, சரஸ்வதி யஜ்யசாலைக்கு வந்ததுமே பிரம்மதேவன் சந்தோஷமாக இருந்தார். சரஸ்வதி தேவியும் பாரதி தேவியுமா இரண்டு தேவிகளோடையும் பகவானை சேவிச்சு விட்டு புறப்பட்டு போயிட்டார் பிரம்மலோகத்தை. நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டார்.
தேவர்களோ ரிஷிகளோ பிரதிஷ்டை பண்ணினா அப்புறம் என்ன, நம்ம கையில கொடுத்துட்டு போய் அப்போ நாம் தானே ஆராதிக்கணும், நாம் தானே தொண்டு செய்யணும். தோன்றினது அவளுக்காக, தொண்டு ஏத்துக்கிறது நம்ம இடத்துல இருந்து. அதனால சொல்றா நமக்குன்னு அவன் எம்புருவான் அவதரிச்சு இந்த காஞ்சிபுரத்திலேயோ ஸ்ரீரங்கத்திலேயோ இல்ல இந்த கோவையுமா நகர்ல ஜெகநாதனாவோ நமக்குன்னு ஒரு பெருமாள் இங்க வந்து இறங்கி நிற்கும் பொழுது நாம் ஆட்படலேன்னா பிரயோஜனம் இல்லையே, கைங்கரியம் பண்ணலேன்னா பிரயோஜனம் இல்லையே. சக்கரவர்த்தியா இருந்தாலும் அம்பரீஷன் எப்படி கைங்கரியம் பண்ணினா, கோவில வந்து தீவெட்டி பிடிப்பனா, கோவில் அம்பரீஷனுடைய மனைவி கூட்டி கோலம் போட்டு கொண்டு நிற்பலாம். ஆனா திரிபுவனாதிபதியா இருக்கக்கூடிய சப்ததீபாதிபதியா இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி நம்ம ஐஸ்வர்யம் என்னடா, அதுக்கு மேல என்னவோ சர்வீஸ்வரனுடைய ஐஸ்வர்யம் என்று நினைக்கிறான். அவன் வீட்டுல கூட்டுறதுக்கு 100 பேர் இருக்கா, அவனுக்கு தினசரி லைட்டு தொடச்சு லைட்டு ஏத்துறதுக்கு 100 பேர் இருக்கா, அவளை ஒருத்தர அனுமதி பெருமாளுக்கு லைட்டு போடும் சொல்றதானே அப்படின்னா பெருமாளுக்கு லைட்டு வேணும், நமக்கு கைங்கரியம் வேணும், வேற ஒருத்தர் கொண்டு பண்ணினா அது புண்ணியமா போயிடும், அப்படி ஒரு தர்மம் ஏற்பாடு பண்ணிருக்கிறார் அப்படின்னு ஆயிடும். தானே செஞ்சா கைங்கரியம், புண்ணியம் வேணுமா கைங்கரியம் வேணுமா, புண்ணியத்துக்கு அல்ப பலன், கைங்கரியத்துக்கு பெருமாளே பலன், கைங்கரியமே பலன். அதனால கைங்கரியத்துக்கு ஆசைப்படணும். பெருமாள் நம்முடைய தெருக்கோடியில நம்முடைய ஊர்ல வந்து எழுந்துள்ள இருக்கிறதுங்கிறதே நாம் கைங்கரியம் செய்யணுங்கிறதுக்காக. அது ஏராளமான சொத்து இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை, எதுவுமே நடக்காது. இல்ல போர்டு இருக்கு, எதுதான் நடக்காது, ஒண்ணு நடக்காது. பிறகு எது நடக்கும்னா கைங்கரியங்கிற புத்தி இருக்கிறவர்கள் நடக்கும். மங்களாசாசனத்துக்கு ஆள் வேணும் தான் பெட்டர் சொன்னார். அடைய வளைஞ்சான் கற்றேன்னா ஸ்ரீரங்கத்து ரங்கநாதனுடைய காவலுக்கு அடைய வளைஞ்சான் கற்றேன் அப்படின்னா ஸ்ரீவிஷ்ணவர்கள் செய்யற திருப்பல்லாண்ட விடவா அடையாளஞ்சான் காப்பாற்ற போறது, ஏன்னா திருடர்களா உள்ள குடியேறி விடுறா, அப்ப பிரயோஜனம் உண்டா? எம்பெருமானுக்கா உயிரை கொடுக்கக்கூடிய ஸ்ரீவிஷ்ணவர்கள்னா இருந்ததுனாலதானே பெருமாள் இன்னைக்கு ஸ்ரீரங்க சாம்ராஜ்யத்தை நடத்துறா. கயிறுல கோட்டு கட்டில் மலையிலேன்னு குதிச்சவெல்லாம் உண்டு, நம்பெருமான கயிறுல கோடிச்சு உண்டு மண்டை ஒடுந்தாலும் சரி மலையிலேன்னு குதிச்சவெல்லாம் உண்டு. அப்படி எம்பெருமான இடத்துல அத்தியவசாயம் இல்லாதவாள் அப்போ அடையாளஞ்சான் கோட்டையை கட்டி என்ன பிரயோஜனம் என்று சொல்லிட்டார் பட்டர். கைங்கரிய புத்தி வேணுமே, அந்த கைங்கரிய புத்தி இருந்தா நம்ம வீட்டிலேயும் 10 துளசியை பறிச்சு கொண்டு கொடுக்கலாம். வீடு 30 வீடு இருக்குன்னா வீட்டுக்கு ஒரு நாள் எண்ணெயை கொண்டு வந்து ஒரு சிறிய போட்டுட்டாலே தீபம் எரிஞ்சிடும். அதுக்கு வந்து ஒரு தீபத்துக்குன்னு ஒரு பெரிய இல்பத்தோப்பு அமைக்க வேண்டிய அவசியம் இல்ல, 100 இல்பமரம் இருந்தாலும் வெட்டி வித்துட்டு போடுவான். இப்ப இருக்கிறோம் லேட்டா வாடகை விட்டுட்டு பணத்தை உணத்த சுருட்டு போடுவான். நீ நம்ம தெருக்கோடியில பெருமாள் இருக்காத, ஒரு முட்டை எண்ணெய் கொண்டு போட்டு ஒரு திரி போட்டுட்டு முட்டு போல ஏத்திட்டு வந்தா என்ன மோசம்! நீ தினம் சோறு வடிக்கிற இல்லையா, அதுல ஒரு பிடிய அரிசி ஒரு கலையத்துல இவ்வளவு போட்டுன்னு வந்து அது உன் நிரம்பினதும் பெருமாள்கிட்ட கொண்டு போடு. பிச்சை போடுறது போல ஒரு பிடி அரிசி பெருமாளுக்குன்னு போடு. 30 வீடு இருந்துடானா அதை கோவில குடுக்கறதுன்னு ஆரம்பிச்சாலே நித்திய துருவாராசனத்துக்கு பெரியபடி ஒரு படி கிடைச்சிருக்கும். அந்த எண்ணெய் நமக்கு சிம்பிளா இருக்கணும். இப்ப இந்த காலத்துல குழப்பத்துக்கு கஷ்டப்படுறேன் வருமானம் குறைச்சல்னு சொல்லுவா, நீ 1000 ரூபாய் கொடுன்னா வேண்டாமே, ஒரு பிடி அரிசி போட முடியாது, ஒரு முட்டை எண்ணெய் கொடுக்க முடியாது, வீட்டு தோட்டத்தில் படிக்கிற பூவில ஒரு டன் பூ தொடுத்து கொடுக்க முடியாது. ஆசை ஒரு பொம்மநாட்டி தன் வீட்டுல கோலம் போட்டா இந்த காலத்துல பெருமாள் கோவில கோலம் போடப்படா, கோலம் போடணுங்கிற கைங்கரியம் வேணும், ஆசை வேணும். இந்த ஆசை மட்டும் இருந்துட்டு கரவுகரேகே மஞ்சிர மார்ஜனாதிசு சன்னிதிகள்லாம் ரொம்ப அழகா நடக்கும். சில சன்னிதிகள் அழகா நடக்கிறதே தவிர திவ்ய தேசங்கள்ல சில திவ்ய தேசங்கள்ல புகுந்து உள்ள போய் பார்த்தா பயத்தை எரிய சில திவ்ய தேசங்கள். காரணம் என்னன்னா கைங்கரிய புத்தி இல்லாததுனால தானே. மூட பக்தி இருந்து தெருக்கோடியில வரும்பொழுது வேடிக்கை பார்க்கறது போல பார்த்துட்டா சரியா போச்சா, கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற புத்தி வேண்டாம ஓடி போய். அந்த கைங்கரிய புத்தி எனக்கு இல்லாத போனாலும் அடிச்சு வீழ்த்தாவது கைங்கரியத்தை குடுங்குறார் கூறத்தாழ்வா. வரதராஜ ஸ்தவத்துல எம்பெருமான இடத்துல கத்ரா அயே தயாளோ வரதக்ஷமானி தே விசேஷதோ விஸ்வஜனீன விஸ்வதயே ஹிதஜ்ஞே சர்வஜ்ஞே சமக்ர சக்தி கே பிரவஹ்ய மாம் ப்ராபஜே தாஸ்யமேவே அஜே தயாளோ. நீ பரம தயாளு இல்லையா, வரத க்ஷமாநிதி இவ்வளவு கைங்கரியத்துக்காக தான் சம்போதனம். நீ மகா தயாளுவா இருக்கிறதுனால நான் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையா வந்தா நீ ஏத்துக்கணும். சீ போன்னு சொல்லக்கூடாது, உன் கைங்கரியம் எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு சொல்லாதே. உனக்கு 1000 பேர் கைங்கரியம் பண்ணுவா, ஆனா ஹனுமான் சொல்றா ஹனுமான போல கைங்கரியம் யாரும் பண்ண முடியாது. பெருமாள் திணறி போயிட்டாரா அழறா, உனக்கு பதில் செய்ய முடியலையே. ஆனா ஹனுமான் சொல்றா என்ன போல 100,000 ஹனுமான் உனக்கு கிடைப்பான், உன்ன போல ஒரு சுவாமி எனக்கு கிடைக்க மாட்டார் அப்படிங்கிறார் ஹனுமான். என்ன எம்புருமான் என்ன தாசியத்துக்கு ஏற்கின்றதே பெருமைங்கிறார் லட்சுமண சுவாமி. குணகி தாசியம் உபாகதா, நான் அவருடைய சகோதரன் இல்லே அவருடைய நித்திய கிங்கரன் என்கிறார் ஹனுமான். இடத்திலே லட்சுமணன் தன்னை பரிச்சயம் பண்ணி நிற்கும் போது நீங்க யாரும் கேட்கிறார் ஹனுமான் லட்சுமணரை, நான் அவர் தம்பி அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா, நான் அவர் அடிமை. ஏன் அடிமைப்பட்டீர் அப்படின்னா குணத்துக்கு அடிமை, பணத்துக்கு அடிமை இல்லை குணத்துக்கு அடிமை. அப்படி என்ன குணம் கண்டீர்னால் என்ன வச்சிருந்துக்காரு அப்படிங்கிறார். என்ன வச்சிருந்துக்காரு அவர் லட்சுமணா தூக்கு வா போகலாம் அப்படின்னு கூட்டுன்னு வந்திருக்கிறாரு. அத்தகைய ஒரு குணத்துக்கு நான் அடிமையா இருக்கிறேன் என்று சொல்கிறாளே தயாளோ, நீ வரங்குடு
கொடுக்கிறதா இருந்தால் இந்த தொண்டு செய்யற வரன் எனக்கு கொடு. நித்திய கைங்கரியம் உனக்கே ஆட்சியுங்கிற வரண கொடு. மற்ற இனம் காமங்கள் மற்ற ஆசைகளை நீக்கு. உனக்கே ஆட்சைவோம், உனக்கே கைங்கரியம் செய்யற வரண கொடு. கைங்கரியங்கள்ல ஏறத்தாழ்வு இருக்கும். கைங்கரியம் கொடுன்னு கேட்கிறேன் தவிர சமர்த்தனை இல்லனா அந்த கைங்கரியத்துல ஏறத்தாழ்வு இருக்கும். உன் திருவிழா உகந்து பண்ணிடுவேன்னு சொல்ல முடியாது. ஆனா அதனால இப்படி பணி தொலைச்சானே அப்படின்னு நினைக்காதே, க்ஷமானிதே, பொறுத்துக்கும். இவ்வளவு சம்போதனம் கைங்கரித்துக்காதா. மேலும் சொல்றார், விசேஷதோ விஸ்வஜனீனே, உனக்கும் எனக்கும் நித்திய சம்பந்தம். அதனால கைங்கரியம் கேட்கிறேன். ஏன்னா நீ பிதா, நாம் புத்திரம். மமைவாசோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனான், உலகத்துக்கெல்லாம் ஒரே தந்தையா இருக்கும் பொழுது புத்திரன் தந்தைக்கு தொண்டு செய்ய வேண்டியதானே. விஸ்வதாதா, எதையும் கொடுக்கக்கூடியவன், எனக்கே தொண்டு நீ செய்து இருந்தியானா உன் காரியத்தை யார் கவனிக்கிறது? என் காரியம் தானே நடக்கும். எல்லாம் தெரிஞ்சவன், உன்னிடத்துல போய் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாமனா ஒண்ணும் தெரியாதவன். எனக்கு எது ஹிதம், எனக்கு எது அஹிதம் எனக்கு தெரியாது. ஹிதத்தை தள்ளிவிட்டு அஹிதத்துக்கு அடம் பண்ணுவேன். எனக்கு ஹிதாஹிதம் தெரியாது, உனக்கு கூடவா தெரியாது. எனக்கு எது ஹிதம், சுண்ணாம்பு எடுத்து வாயில தடவிக்கணும் போகிற குழந்தைகள் அவுக்குன்னு இருக்க வேண்டாமோ? வெண்ணையை எடுத்து வாயில கொடுக்க வேண்டாமோ? அதுபோல விஷயங்களுக்காக வேண்டி பிறர் காலில் விழுந்து பிறருக்கு தொண்டு செய்து பிறருக்கு ஆட்சி செய்து கொண்டு அலையிற என்ன பிடிச்சு இழுத்து உன்னுடைய திருவடியில போட்டுக் கொண்டு உன் கைங்கரியத்தை எனக்கு கொடுக்க வேண்டாமோ? எனக்கு எது ஹீதம்? உனக்கு கைங்கரி செய்ததானே ஹீதம். ஹீதஜ்ஞே சர்வஜ்ஞே இல்லப்பா, உன்னை திருத்த என்னால முடியாது. அது முடியும். சமக்ர சக்தி கேக சர்வசக்தன் இல்லையானே, சர்வசக்தனுக்கு என்ன இருக்க முடியாதா? அத்தகைய சர்வசக்தனான நீ, நான் நீ வேண்டாம்னு போனாலும், உன் கைங்கரியமே எனக்கு வேண்டாம்னு போனாலும், நீயே வேண்டாம்னு போனாலும், எப்படி ஒரு குழந்தைய அடிச்சாவது கையை பிடிச்சு இழுத்துன்னு போகிறாளோ, அதுபோல என்ன பிரசிஷ்ய பலாத்காரம் பண்ணியாவது இழுத்துன்னு போய் அயோக்கிய பயல என்ன மிஞ்சி போற எனக்கு ஆட்சி அப்படின்னு நீ என்ன வச்சுக்க, என்ன போன போக்குக்கு விடக்கூடாது, என் போன போக்குக்கு என்ன விடக்கூடாது, உனக்கு கைங்கரியத்தில் இழுத்து வச்சுக்கணும்.